வணக்கம். இன்று ஜனவரி 4, 2019 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி. உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டம் தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியுடன் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவசாய சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று சங்கங்களின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவது குறைக்கப்பட்டுள்ளது. இப்போது மிக குறைந்த அளவிலேயே அந்த மதிப்புள்ள நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி அச்சிட்டு வருகிறது என்று மத்திய நிதியமைச்சகத்தின் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு திட்டத்தின் ஓரிரு நாட்களில் தொடங்கப்படவுள்ளது. இந்த தொகுப்புடன் ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்ட குடும்ப அட்டைக்கு ரூபாய் 1000 சேர்த்து அளிக்கப்படுகிறது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்கும் என்பதால் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுக, அதிமுக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் தங்களது பிரச்சார வியூகங்களை திட்டமிடுவதில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. சென்னையை தலையிடமாக கொண்டு இயங்கும் அஞ்சப்பர், கிராண்ட் ஸ்வீட்ஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்களுக்கு சொந்தமான 32 இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையிலிருந்து ஏறக்குறைய 42 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு தேஜஸ் என்கிற அதிவேக ரயில் விரைவில் இயக்கப்படவுள்ளது. இதன் மூலம் சுமார் 7 மணி நேரத்தில் சென்னையை சென்றடையலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக சட்டசபையில் கருணாநிதி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்காக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் சபாநாயகருக்கு MK ஸ்டாலின் நேரில் சென்று நன்றிகளை தெரிவித்தார். பொள்ளாச்சி, திண்டுக்கல் 4 வழிச்சாலை பணிக்கு 10,000 தென்னை மரங்கள் வெட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிரான ஸ்டெர்லைட் மேல்முறையீட்டு மனு மீது 8ஆம் தேதி விசாரணை நடக்கும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிக்கும் முறையை ரத்து செய்வதற்கான மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானுடன் நல்லுறவை கடைபிடிக்க முடியவில்லை என்றும் எதிரிகளுக்கு அந்த நாட்டு அடைக்கலம் தருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய குழந்தை ஒன்று 35 மணி நேரங்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டது. இந்த கட்டிட விபத்தில் இதுவரை 37 பேர் பலியாகியுள்ளனர். பெங்களூரு மத்திய சிறையில் உள்ள அமமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை டிடிவி தினகரன் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இலங்கைக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 45 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹாக்கி இந்தியா அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு சார்பில் 9வது தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் வருகிற 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று தங்கம் கிராமிற்கு 3021 வெள்ளி கிராமிற்கு 41.40 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 71.22 டீசலின் விலை லிட்டருக்கு 66.14 விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.